தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅது, قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن، وقال رسول الله صلى الله عليه وسلم: الصيام لا مثل له، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியவனாக துவக்கம் செய்கின்றோம். அல்லாஹ்வின் பேரன்பும் பேரருளும் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அன்னவர்களை அசராது பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபஉ தாபிகீன்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாகுக. சேலம் விலால் நகரிலே நடக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு தகுதி வாய்ந்த சபையின் தலைவராகவும் இம்மஹல்லாவின் தலைவராகவும் இருக்கக்கூடிய நம்முடையே வாழக்கூடிய பெரியவர் முத்தவல்லி சாஹிப் அவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய சிறப்புமிக்க செயலாளர் அவர்களே, அன்புமிக்க பொருளாளர்களே மற்றும் நிர்வாகிகளே, பாசத்துக்குரிய தாய்மார்களே, நேசத்துக்குரிய இளைஞர்களே, அன்பிற்குரிய சிறுவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்தவனாக சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, நம்மை ஒரு சிறப்புமிக்க மகத்துவமிக்க புனிதமான மாதமான ரமலான் மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. சற்றேறக்குரிய சில நாட்களே நம்மை வந்து அடைய இருக்கிறது. வானவர்களின் தலைவர் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், வேதங்களின் தலைமையானது அல் குர்ஆன், நபிமார்களின் தலைமையானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாட்களிலே தலைமையானது ஜும்மாவுடைய நாள், அதுபோல மாதங்களிலேயே தலைமையான மாதம் ரமலான் மாதம். ரமலான் என்று சொன்னாலே பாவங்களை சுட்டு எரிக்கக்கூடிய ஒன்று, நாம் வாழ்நாளிலே செய்த பாவங்களை எல்லாம் சுட்டெரித்து பொசுக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, புனிதப்படுத்துவதற்காக வேண்டி நம்முடையே வரக்கூடிய, நம்முடையே தவழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான மாதம்தான் ரமலான் மாதம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ரமலானை குறித்து சிறப்பித்து சொல்வார்கள், ரமலான் மாதம் ஆரம்பித்து விட்டால், ரமலானுடைய முதல் நாள் ஆரம்பித்து விட்டால், ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னத்தி வ உல்லிகத் அப்வாபுல் நீரானி வ சுஃபியத் பிஹி ஷயாத்தீன். ரமலான் முதல் மாதம் முதல் நாள் ஆரம்பித்து விட்டால் சொர்க்கவாசல்கள் திறந்து வைக்கப்படுகின்றன,
நரக வாசல்கள் மூடப்படுகின்றன. சைத்தான்கள் எல்லாம் கை விளங்கிட்டு அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்புகளை ரமலான் மாதத்துக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் குறித்து அதனுடைய சிறப்பு குறித்து இப்படி சொல்வார்கள், ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்க், ரமலான் மாதம் அதிலே உணவுகள் அதிகரிக்கப்படுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். சொல்லவே தேவையில்லை, ஷஹர் நேரத்திலே நாம் நம்முடைய இல்லத்திலே உணவுகள் பரக்கத்தாக இருக்கும். அதுபோன்று இஃப்தார் நேரத்திலே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே சொல்லவே தேவையில்லை, எல்லா பானங்களும் இருக்கும், எல்லா செனைசுகளும் இருக்கும். கூடுதலாக நோன்பு கஞ்சி நம்முடைய கண்ணை பறித்து கொண்டிருக்கும். எப்படா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பு கஞ்சியை குடிக்கின்ற பொழுது வெளியில் ரெண்டு வடை வச்சுக்குவோம், நோன்பு கஞ்சிக்குள்ளே ரெண்டு வடையை அமுக்கிடுவோம். வெளியே பார்க்கும்போது ரெண்டு வடை சாப்பிட்ற மாதிரி தான் தெரியும், ஆனால் நோன்பு கஞ்சிக்குள்ளே ரெண்டு வடை இருக்குது, விட்டு விட்டு உள்ளே போட்டுருவோம். ஆக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு ரிசுக்குகள் கொட்டப்படுகின்றது. அரபு நாடுகளை பார்த்தா சொல்லவே தேவையில்லை, அங்கே நோன்பு திறந்தால் நோன்பு திறக்கின்றவர்களே நம்முடைய வயிறெல்லாம் புடைத்துவிடும், நம்முடைய வயிறெல்லாம் நிரம்பிவிடும். அந்த அளவுக்கு ரிஸ்க்குகளை கொட்டி வைத்திருப்பார்கள், உணவுகளை கொட்டி வைத்திருப்பார்கள், பானங்களை கொட்டி வைத்திருப்பார்கள். ஆக மற்ற மாதங்களிலே நாம் உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்கிறோம், ரமலான் மாதத்திலே நிறைய நிறைய உணவுகளை நாம் சாப்பிடுகிறோம். பகலில் பட்டினி கிடக்கிறோம்தான் என்ற பேர், பகலில் பசித்து இருக்கிறான் என்ற பேர், ஆனால் அதெல்லாம் சேர்த்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சகர நேரத்தில் நம்ம நிறைவாக சாப்பிட்டு விடுகிறோம், முழுமையாக நாம் அனுபவிக்கிறோம். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில செலவுகளை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். நோன்பு திறக்கும் போது நீங்கள் எவ்வளோ வேணாலும் செலவழிச்சுக்கலாம், அது வீண் விரயம் இல்லை. சகர் நேரத்திலே நீங்கள் எவ்வளவுனாலும் செலவழித்துக் கொள்ளலாம், வீண் விரயம் இல்லை. உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் எவ்வளவுனாலும் செலவழிக்கலாம், வீண் விரயம் இல்லை. அதுபோன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுனாலும் செலவழிக்கலாம், அதுவும் வீண் விரயம் இல்லை என்று இந்த நான்கு செலவினங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறப்பித்து சொன்னார்கள். இதனால் தானே என்னமோ தெரியவில்லை, நோன்பு திறக்கும் போது எல்லா வகையான பானங்களும் எல்லா வகையான பண்டங்களையும் முன்னாடி கொண்டாந்து வச்சுருவாங்க. ஆக அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா இந்த புனிதமான ரமலானிலே ரிசுக்குகளை கொட்ட என கொட்டுகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹாதா ஷஹ்ருல் முவாஸ்ஸத், இந்த ரமலான் மாதம் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறக்கூடிய ஒரு மாதம். மற்ற மாதங்களில் கேட்டால் நம்ம கொடுக்க மாட்டோம், ஆனால் ரமலான் மாதத்தில் யாராவது கேட்டால் உடனே இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்து விடுகிறோம். ஒருவருக்கொருவர் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். ஷஹ்ரு ஸபர், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மாதம். ஒருவருக்கொருவர் நாம் பொறுமையாக இருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கின்ற பொழுது யாராவது ஏசினாலோ பேசினாலோ நான் நோன்பு வச்சிருக்கிறேன் உடனே அங்கிருந்து விலகி விடுகிறோம், அவரோடு நாம் சண்டைக்கு செல்லுவதில்லை, அவரோடு நாம் மல்லு கட்டுவதில்லை. ஆக நோன்பு காலம் என்பது பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய முதல் நாளிலே சஹாபாக்களுக்கு அழைத்து ஒரு பயான் செய்வார்கள். அந்த பயானிலே சொல்லுவார்கள், கத அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் ஷஹ்ருன் முபாலக்கும், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்துவிட்டது, ஒரு பரக்கத்தான மாதம் வந்துவிட்டது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பரக்கத்து என்று சொன்னால் என்ன, ஒன்று ஒன்றாக இருக்கும், ஆனால் அது பல வேலைகளை செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஆசிரியர், ஆனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் சஹாபாக்கள் அனைவர்களையும் சரித்திர புருஷர்களாக வரலாற்று நாயகர்களாக நபிகள் நாயகம் உருவாக்கினார்களால் நபிகள் நாயகம் அவர்களை உருப்படுத்தினார்கள் என்று சொன்னால் அந்த நபிகள் நாயகம் என்ற ஒரே பரக்கத், அந்த பரக்கத்தின் மூலமாக சஹாபாக்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடைந்தார்கள், சாதனை படைத்தார்கள். இன்று வரைக்கும் அவர்கள் நாம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பரக்கத்தான மாதம் இந்த ரமலான் மாதம்.
அந்த ரமல மாதத்தை நாம் அடைகின்ற பொழுது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானிலே அல்லாஹ் ஒரு சிறப்புமிக்க புனிதமிக்க லைலத்துல் கத்ரை கொடுத்திருக்கிறான், அதையும் முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, மற்ற மாதங்களை போன்று அல்லாமல் ரமலான் மாதம் என்பது தனித்துவமானது. இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய சிறப்பை கூடுதலாக சொன்னார்கள். ரமலானிலே நீங்கள் ஒரு நஃபிலான அமல் செய்தால் ஃபர்லான நன்மை அமல் செய்த நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும். ரமலானிலே ஒரு ஃபர்லான அமலை நீங்கள் செஞ்சால் 70 ஃபர்லான நன்மைகள் காரியங்கள் செய்த நன்மைகள் வழங்கப்படும் என்று ரமலானை பற்றி நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம். சென்ற ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை, அவர்கள் மர்ஹூமாகிவிட்டார்கள். அல்லாஹ் நம்மை ரமலான் மாதத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் நசீபை நமக்கு கொடுக்க இருக்கிறான், அந்த பாக்கியத்தை கொடுக்க இருக்கிறான். அந்த ரமலானை அடைகின்ற பொழுது அவருடைய இரவிலையும் பகலிலையும் அதிகம் அதிகம் அமல் செய்து அந்த ரமலானை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி நாம் வழி அனுப்ப வேண்டும். இந்த ரமலானை வரவேற்பதற்காகவே நாம் எதிர்பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நினைவூட்டும் முகமாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இன்றைக்கு பிலால் நகர் மஹல்லா நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை கபூல் செய்வானாக. இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த தமிழ் மாநில இமாம்கள் பேரவையும் அதற்கு ஒத்துழைத்த பிலால் நகர் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திற்கும் ஜமாத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு தந்துள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முன்னுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து